கணினிகளின் ஆதிக்கத்துக்கு முன்னர் வரை அரசு அலுவலகங்கள் நீதிமன்றங்கள் தோறும் ஓயாமல் கேட்டுக்கொண்டிருந்த தட்டச்சு இயந்திரங்களின் ஒளிதான் இது. அப்போதெல்லாம் டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் எனப்படும் சுருக்கெழுத்து தெரிந்திருந்தால் வேலைக்கு உத்தரவாதம் என்பதால் அவற்றை கற்க இளைஞர்களிடம் ஆர்வம் அதிகமாக இருந்தது. இதனால் புற்றீசலாய் வளரத் தொடங்கிய வணிகவியல் பயிற்சி பள்ளிகளால் ஆயிரக்கணக்கானோர் தட்டச்சு பயிற்சி பெற்று வேலைவாய்ப்பினை பெற்றனர். ஆனால் அறிவியல் புரட்சியாக கணினிகள் நுழைந்ததும் தட்டச்சு எந்திரங்களுக்கு படிப்படியாக மவுசு குறைந்துவிட்டது. இதனால் பயிற்சி மையங்களும் மூடு விழாக்களை கண்டன. ஆனால் கணினி இயக்குதலுக்கும் வேகமான தட்டச்சு திறன்களை தனியார் நிறுவனங்கள் எதிர்பார்ப்பதால் டைப்ரைட்டிங் பயிற்சி மையங்களை இளைஞர்கள் மீண்டும் நாடத் தொடங்கியுள்ளனர். ஸ்டெனோ பண்ணால் ஈஸியாக கவர்மெண்ட் ஜாபில் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் முடித்தவங்க யாருமே இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இல்லைனா வெளிமாநிலத்துலேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்களாம்மா ஸ்டெனோ முடித்தவங்களாம். ஸோ நம்ம பண்ணி நம்ம வேலைக்கு போகலாமே, ஈஸியாக வேலைக்கு போகலாமேன்றக்காக தான் இப்போ ஸ்டெனோ போட்டிருக்கேன். ஜூனியர் பண்ணி தமிழ் ஜூனியர் பண்ணிகிட்ருக்கேன். இது முடித்தா எனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்குன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீதிமன்ற பணிகள், அரசு அலுவலக பணிகளுக்கு தட்டச்சு சுருக்கெழுத்து பயிற்சி முடித்தவர்களுக்கு முன்னுரிமை என்பதால் தற்போது TNPSC போட்டித் தேர்வுகளும் தமிழ் மற்றும் ஆங்கில தட்டச்சு பயிற்சி பெறுவதில் ஆர்வம் காட்டுகின்றனர். இதன் காரணமாக இரண்டு தசாப்தங்களாக நலிவை கண்டு வந்த தட்டச்சு பயிற்சி மையங்கள் புத்துயிர் பெறத் தொடங்கியுள்ளன. சுருக்கெழுத்து பயிற்சிகளில் மேல்நிலை தேர்ச்சி பெற்றவர்கள் தற்போது யாருமில்லை என்ற நிலை நீடிப்பதால் ஷார்ட் ஹேண்ட் மேல்நிலை தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 100 விழுக்காடு அரசு பணி உறுதி என்கிறார் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் வந்து ஓரளவுக்கு படிச்சிருக்காங்க. பட் ஸ்டெனோகிராஃபர் 4 ஹையர் முடித்தவங்க வந்து கம்மியாக தான் இருக்காங்க. அது வந்து போட்டி வந்து ரொம்ப கம்மி. இப்போ ஸ்டெனோகிராஃபர் முடிச்சு டைப்ரைட்டிங் முடிச்சு டைப்ரைட்டிங் போத்துக்கார் ஷார்ட் ஹேண்ட் போத்துக்கார் முடிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் போட்டி போட வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் முடித்த 4 ஹையரை முடிச்சிட்டிங்கன்னா வித்தின் ஏ இயர் கண்டிப்பாக உங்களால் ஒரு வேலைக்கு போக முடியும். தட்டச்சு பயிற்சி பெற இளைஞர்களிடையே ஆர்வம் அதிகரித்துள்ள நிலையில் பயிற்சிக்கு தேவையான தட்டச்சு எந்திரங்களின் தயாரிப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தேவையான எந்திரங்கள் கிடைப்பதில்லை என்று கூறும் பயிற்சி மைய உரிமையாளர்கள் அரசின் சலுகைகளும் தேவை என்கின்றனர். எங்களுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் சைடில் இருந்து பார்த்தா என்னென்னாங்க, கமர்ஷியல் ஆக்கிடுறாங்க கரண்ட்டு பில்லை. அதை வந்து சின்ன குடிசை தொழிலுக்கு வழங்குற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி போட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. GST மற்றும் வருமான வரி சட்டங்கள் முறைப்படுத்தப்பட்ட பின் வணிகவியல் பட்டப்படிப்பில் சேர மாணவர்களிடையே ஆர்வம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. பள்ளி கல்வி முடித்து பொறியியல் மருத்துவம் போன்ற ஒரே மாதிரி தேடலில் இருந்த மாணவர்களின் ஒரு பிரிவினர் தற்போது வணிகவியல் பாடப்பிரிவை தேர்வு செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் வணிக கல்விக்கு பெரிதும் உதவும் தட்டச்சு சுருக்கெழுத்து ஆகியவற்றை முறையாக பயில இளைஞர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக பெரம்பலூரிலிருந்து சொல்லின் செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.